வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு துகில் சேனல். நம்ம துகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம சேனலில் இன்னைக்கு இட்லி தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்கக்கூடிய ஒரு மிளகாய் சட்னியை தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சட்னி வந்து ஒரு 2 டேஸ்க்கு கெடாது, அதனால் இது டிராவலிங்க்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். சமைக்க தெரியாதவங்க கூட இந்த சட்னியை 1 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம துகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிளகாய் சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: வரமிளகாய் 4, தக்காளி 2, வெள்ளைப்பூடு 3, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, கடுகு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு. இப்போது சட்னி அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு, வெள்ளைப்பூடு, எனக்கு சின்ன பூடாக இருக்கனால கொஞ்சம் நிறையா எடுத்துருக்கேன், பெரிய பூடாக இருந்தால் நீங்கள் 3 பூடு எடுத்தால் போதும். வரமிளகாய் 4, மிளகாய் எப்போவுமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறோம். பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 1 சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். இப்போது இந்த பொருட்கள் எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் அரைக்க போகிறோம். ஏன்னா தக்காளியில் ஏற்கனவே தண்ணி பசை இருக்கும், அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போது சுவையான 1 நிமிடம் மிளகாய் சட்னி ரெடி. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பேன் எடுத்துக்கிட்டு, பேன் நல்லா காஞ்சதும் அதில் இருக்க ஈரப்பசையெல்லாம் போகவும் அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். மிளகாய் சட்னி ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க காரம் வந்து தெரியாது. அரை ஸ்பூன் கடுகு, தேவையான அளவு கருவேப்பிலை. கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் அதை அப்படியே சட்னியில் எடுத்து கொட்டிடணும். இப்போது கடுகும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது இதை எடுத்து நம்ம சட்னியில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான 1 நிமிடம் மிளகாய் சட்னி ரெடி. நாங்கள் இப்போது இந்த மிளகாய் சட்னியை டேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சட்னியை செஞ்சு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் நம்ம துகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம துகில் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வந்துட்டுருக்க நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.